Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ் வித் மீ கனிமொழி. எவ்ரி வீக் நம்மளோட ஷோல சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஆடியோ லான்ச்சஸ், பிரஸ் மீட், ஃபிலிம் பூஜா, இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நோ மோர் வெயிட்டிங், ஸ்டே டியூன்ட். நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல முதலாக பார்க்க போறது புரூஸ்லி படத்தோட பிரஸ் மீட். செல்லகுமார், விட்டல் சார், ரவிச்சந்திரன் சார், இது வரைக்கும் என்ன பண்ணுற, எத்தனை நாள் ஷூட்டு, என்ன இது, இது வரைக்கும் பட்ஜெட் போடல, எப்படி பண்ணேன்னு கேட்கல. ஃபஸ்ட்டு கதை கேட்டாங்க, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ படம் பார்த்துருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அவங்களுடைய தலையீடு இருந்தது. ஸோ நான் ரொம்ப ஜாலியாக படம் பண்ணேன். எங்கள் அண்ணனுக்கு தேங்க்ஸ். மனோஜ் கியான் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணது. ஸோ மனோஜ் கியானுக்கு தேங்க்ஸ். நிறைய படம் வந்து அவர் வேறு மாதிரி ஆக்கி விட்டுருக்கு. எலிமினேட் ஆயிரு கூப்பிட்டு ஃபஸ்ட்டு படத்தை பார்த்து இதெல்லாம் படம் அப்படிமானுங்க. அதுக்கு போய் விட்ட போய் திரும்ப ஒரு எடிட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலான அவார்டு வாங்கியிருக்கோம் அந்த படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி மனோஜ் கேன் தான் ஆரம்பித்தோம். அப்புறம் சங்கர் கேமராமேன், அவர் வந்து இந்த படத்துக்கு பெரிய சப்போர்ட். செம்ம இப்போ பார்க்குறவங்க, டீசர் பார்க்குறவங்க, ட்ரெய்லர் பார்க்குறவங்க எல்லாமே யார் கேமராமேன் அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆக போகுது, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள் போதும். ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணுங்கள், உங்களை நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. படம் பாருங்க. ப்ரூஸ்லி படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமெடி நிறைஞ்ச கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் லீட் ரோலில் நம்ம ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. ஸோ ஜிவி கிட்ட எல்லாரும் கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்பவுமே வந்து காமெடி ஜோனர் ஆஃப் மூவியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து அடுத்தடுத்த படங்கள் நான் சீரியஸ் ஜோனர் ஆஃப் மூவியும் எடுத்து நடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் பற்றியும் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பொங்கல் வரும், டார்லிங்க்கு அப்புறம் எனக்கு பொங்கலில் ரிலீஸ் ஆகிற ஒரு ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஒரு யங் டீம், ஒரு நியூ கம்மர் டிரெக்டர், திருப்பி ஒரு ஃபஸ்ட் டைம் டிரெக்டர். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் அவருக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. எல்லாருமே ஒரு யூஸ்வலாக டயலாக் காமெடி, டயலாக் ஹியூமர் அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். இது வந்து டார்க் ஹியூமர், ஒரு விஜுவலிஸ்டிக்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். காமெடி படங்களே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் நிறைய சொல்கிறாங்க. இனிமேல் சீரியஸான படங்களும் வருது அடுத்தடுத்து, ஸ்கிரிப்ட் ஓரியன்டான ஃபிலிம்ஸு. இது வந்து ஒரு டார்க் ஹியூமர், ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். அந்த விஜுவலு, அந்த எக்ஸ்பீரியன்ஸு, அந்த ட்ரீட்மெண்ட்டு. அவர் வந்து நாளை இயக்குனரில் செலக்டான டைரக்டர், அவருக்குன்னு ஒரு தனி கிராஃப்ட் இருக்குது. ஸோ உங்கள் சப்போர்ட் அவருக்கு கொடுங்க. அந்த மொத்த டீம் எல்லாருமே, என்னோடய கோ ஆர்டர்ஸ், என்னோடய ப்ரொடியூசர்ஸ், என்னோடய ரைட்டர்ஸ், லைட்மேன், ஸ்டன்ட் பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு வந்து படம் பாருங்கள், உங்களெலாம் பிடிக்கும் நம்புகிறேன். இந்த ஃபைட்டிங் ஸ்டார் இதெல்லாம் சும்மா இழுத்து விடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டார்லிங் ஜிவி பிரகாஷ் அப்படின்னே நீங்கள் வந்து அப்படி தான் கண்டினியூ ஆகும். இந்த ஃபைட்டிங் ஸ்டார்லாம் வேண்டாம். ஸோ அவங்க ஒரு ஃபன்னான ஒரு ஃபைட்டிங் ஸ்டார் தான் அந்த படத்தில் தான் ஒரு ஃபைட்டிங் ஸ்டார். அப்போது சண்டை போடுவாரான்னு தெரியாது, நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அந்த டேக்லைன்லாம் வேணாம். ப்ரூஸ்லி படத்துல ஜிவி பிரகாஷ்க்கு பேர் பண்ணி நடிச்சிருக்காங்க கிருத்தி கார்பந்தா. அவங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இந்த படத்தோட டைரக்டர் பத்தி நிறைய ஃபன் ஃபில்டான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களோட வர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் நிறைய விஷயம் நமக்காக சொல்லிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். பிரசாந்த் ஹஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஆஸ்க் மீ டு ஸ்பீக் அபவுட் ஹிம். சோ ஐ வில் ஸ்பீக் ஒன்லி அபவுட் பிரசாந்த் சார். ஹி லவ்ஸ் டு ஈட், ஹி லவ்ஸ் பிரியாணி, ஹி லைக்ஸ் ஃப்ளர்ட்டிங் வித் கேர்ள்ஸ். And no, he's like an overgrown child. He's a very, very good director. He has a great sense of humor, and I think that will show in the film. I want to thank everybody who was associated with the project
Shankar sir, Prashant sir, GV, Bala, Shatiga, all the other artists, Manoj sir, all the assistant directors, they've really, really helped me. Mani, Guru, Shankar, all of you guys are great. And thanks, GV, for giving us such fabulous music. I want to thank you as a music director. I love Sugar Mint Kari. I think it's one of my career best numbers. And of course, Brinda Master for bringing it to life. Bruce Lee படத்துல முக்கியமான supporting character ல முனிஷ்காந்த் நடிச்சிருக்காரு. இவரோட character இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் character அப்படினு சொல்லிருக்காரு. சோ அவரோட கெட்டப் பத்தியும் இந்த படத்தோட டைரக்டர் பத்தியும் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரசாந்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் அப்படினா அவர் நான் நாளையக்குனு பண்ணும்போது அவர் பண்ணும்போது உங்களே தானே வில்லனா வச்சு இந்த ஸ்கிரிப்ட் பண்றேன் அப்படின்னு அப்படியே சும்மா விளாடாதீங்க நீ அப்படின்னு இல்லை கண்டிப்பா. அப்போ முண்டாஸ்பட்டி இதெல்லாம் முன்னுக்கு நடந்தது அதே மாதிரி சொல்கிற மாதிரி செஞ்சார். நானும் நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்ல மாதிரி. இது உண்மையிலே ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஜோக்கர் கெட்டப்பில் வருமே ஜோக்கர் மாதிரி நடிச்சிருக்கேன்னு எதிர்பார்க்குறாங்க. அதில் முடிஸ்கார்னா தான் இருக்காரு, அவங்கள மாதிரி நடிக்க முடியாது கண்டிப்பாக. இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட இதில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி. ப்ரூஸ்லி படத்துல உள்ள பாடல்களுக்கு வரிகள் கொடுத்திருக்காங்க கானா வினோத் அண்ட் அருண் ராஜா காமராஜ். அருண் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் யாருன்னு எல்லாருக்குமே ஆப்வியஸா தெரியும். நெருப்படா பாடலை வந்து எழுதி அவரே பாடியிருந்தாரு. ஸோ அதுல இருந்து அவர் டாப் மோஸ்ட் லெவலுக்கு போயிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நான் வந்து ஜீவி கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல உள்ள பாடல்களுக்கான வரிகள் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். ப்ரூஸ்லி இந்த படம் வந்து நான் என்னுடைய கலையுலக அம்மா ஜீவி பிரகாஷ் அவரோட அடுத்தடுத்த படங்களில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துலையும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ்னு சொல்லணும். பிரசாந்த் டைரக்டர் டெபியூட் ஆகிறாரு. ஸோ அவர் பேசிக்காகவே பேசும்போதே பயங்கர ஜாலியாக பேசுகிறாள் தான். ஸோ அந்த பேச்சில் இருக்கிற அந்த காமெடி வந்து ஸ்க்ரீன்லேயும் இருக்குது. ட்ரெய்லர் வந்து முனிஷ்காந்த் அவர் ராமதாஸ் அவரோட கேரக்டரை வந்து ரொம்ப யூனிக்காக பண்ணியிருக்காரு. அந்த ஜோக்கர் மாதிரி அவர் நடந்து வர்ற அந்த இதெல்லாம் வந்து அப்படியே ஜோக்கரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதில் இந்த நாந்தா அங்கோ பண்டா நல்ல முத்து பேரண்டா தம்மா துண்டு சண்டையை பெருசாக ஊதி விடுவாண்டா அப்படின்ற பாட்டை வந்து எழுதி பாடியிருக்கேன். அதில் ஒரு இடத்துல வந்து ஜிவி சாருக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதும் போது பேசிக்கிட்டோம். என்ன டைட்டில் கொடுக்கலாம், ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து ஃபைட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்து அது ஃபைட்டிங் ஸ்டாருன்றதான் ஃபுல்லாகவே அந்த சாங்கில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபைட்டிங் ஸ்டாரு ஃபைட்டிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த புரூஸ்லி படத்துக்கு அப்புறமா வந்து பிரகாஷ் வந்து ஃபைட்டிங் ஸ்டார் என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் பி வி சங்கர் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். சினிமாடோகிராஃபர் அவரோட சினிமாடோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தரம் வாய்ந்த ஒரு சினிமாடோகிராஃபியாக இருக்குது இந்த படத்தில். ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து டெக்னிக்கலாகவும் கமர்ஷியலாகவும் என்டர்டெய்னிங்காகவும் ஒரு மிகச்சிறந்த படமாக அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அனைவருக்கும் என்னுடைய ஒரு குரூ மெம்பராக ஒரு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. பிரசாந்த் வந்து எனக்கு வந்து பசங்க ப்ரொடக்ஷனில் தான் மீட் பண்ணோம் ஃபஸ்ட் டைமு. நான் வந்து ரெண்டு படம் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ பசங்க டூ இது நம்மால் அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அவன் அந்த படங்களுக்கெலாம் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தான். ஸோ ரெண்டு பேரும் ஒரே டைமில் படம் பண்ணுவோம் ஒரே டைமில் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எய்மோடு சுற்றிட்டு இருந்த டைம். அப்போ சடனாக வந்து மச்சான் ஒரு இடத்துல கதை சொல்லி ஓகே பண்ணிட்டேன்டா, இன்னும் ஒரு 10 நாளில் வந்து நீ போய் அட்வைஸ் வாங்கிட்டா அப்படின்னு சொன்னான். அதனால் அது அப்படின்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமில் தான் கதக்களியிலேருந்து பாண்டியராசர் எனக்கு லான்ச் பண்ணுறேன் எடிட்டர் லான்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுத்துருந்தேன். நான் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் பிரசாந்த் கிட்டே போகலாமா இல்லை பாண்டியராசர் கிட்டே போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி என்ன ஒரே குழப்பத்துலேயே இருந்தோம். அப்போ வந்து பானிபுரி சாப்பிட போயிருந்தோம். பானிபுரி சாப்பிட்டு இருக்கும் போது அவன் தான் ஐடியா சொன்னான், மச்சான் நான் வந்து புது டேரக்டர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் படம் போய் பண்ணு அப்படின்னு சொல்லி கதைக்கிளிக்கு அனுப்பிச்சு விட்டான். அவன் தான் அனுப்பிச்சு விட்டான், நான் எதுவும் தப்பு பண்ணல. அதுக்கப்புறம் அவன் போய் மனோஜ் கியான் சார் அவர் தான் எடிட்டர்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். ஸோ நடுவில் வந்து கதைக்களி முடிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு செம கேப்பு, எதுவுமே கிடைக்கல. கதைக்களி முடிஞ்சு அதே படம் கிடைச்சோன்னு நினச்சேன், பெரிய கேப் இருந்துருச்சு. அப்போ சும்மா இருக்கும்போது மச்சா வா சும்மா நீயும் பண்ணு, நீயும் 2 சீன் பண்ணு 3 சீன் பண்ணு அப்படின்னு சொல்லி 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 அப்படியே நானும் மனோஜ் கியான் சார் சேர்ந்து ஃபுல்லாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார் வேற ஒரு படத்தில், கொஞ்சம் பிஸியான போது நான் அப்படியே
ஃபைனல் ட்ரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி அவர்கிட்ட காமிச்சு ஃபைனலாக ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ஒரு பேக்டாக பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு. பொங்கலுக்கு போன பொங்கல் எனக்கு கதகளி ரிலீஸ் ஆன மாதிரி இந்த பொங்கல் ப்ரூஸ்லி. ஸோ நாங்களாம் சேர்ந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. 14th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஓப்பனிங் செரமனி வந்து ரீசெண்டாக ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் கெஸ்ட்டாக அப்பியர் பண்ணியிருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் பாக்யராஜ், பாரதி ராஜா, கார்த்தி, விஷால் போன்ற பலர் வந்திருந்தாங்க. அண்ட் சுஹாஸ்னி இந்த ஈவெண்ட் பற்றி ஸ்பெஷலாக நிறைய அழகான ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் நாட் அ செலிப்ரேஷன் பட் இட்ஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் குட் சினிமா ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆஃப்டர் ஆல் த ஷோ மஸ்ட் கோ ஆன். வி really would like to express our gratitude because till yesterday we were not even sure if the festival would continue, but according to Jacqueline, she went to the theaters and the theaters are all full and people are all watching the films. That is the spirit of Chennai and the cinema lovers of Chennai. Thank you Chennai for appreciating good global cinema. In iniya tamil mukkile cinema ஒரு வியப்புக்குரிய இந்த சினிமா என் வாழ்க்கையில். எங்கோ தென்கோடியிலே ஒரு கிராமத்தில் விவசாயியாக பிறந்த ஒரு பையன் சினிமாவின் மீது ஏற்பட்டு நான் நீ வந்து நிற்கும் போது என் வரலாற்றையும் இந்த சினிமா வரலாற்றையும் யோசித்து பார்க்கும்பொழுது வியப்பாக இருக்கிறது. நான் பார்த்த சினிமா எம்ஜிஆர் காலங்களில், சிவாஜி காலங்களில், அது பிரம்மாண்டமாக ஒரு ஏதோ சொர்க்க பூமியோ அப்படின்னு நினச்சி பின்னாடி அதை தேடி ஓடி வந்தேன். ஒரு மாயமான மாதிரி வந்து பார்த்த பொழுது இது சொர்க்க பூமியில் சமூகத்துக்கான ஒரு ஊடகம் என்பதை புரிந்தேன். அதுக்கப்புறம் பரிவர்த்தனைகளில் சினிமா என்பது புஸ்தகங்களும் முன்னாடி வியாபார பரிவர்த்தனைகளுக்கு பிறநாடுகளோடு, அதற்கு பின்னால் இலக்கியவாதிகள் தான் பரிவர்த்தனைகள். ஏன்னா நம்முடைய இலக்கியம் மேலை நாடுகளுக்கு செல்ல வேண்டும், மேலை நாட்டினுடைய இலக்கு வேண்டும். அவங்க வலிமையான ஒரு ஊடகமாக சினிமா ஒன்றுதான் இன்று வரை உலக அளவிலே எல்லா பரிவர்த்தனையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம் இங்கிருந்து சொல்ல, அவர்கள் அங்கிருந்து சொல்ல உலகம் சுருங்கி போயிருக்கின்றது. அதிலிருந்து உலக பட விழா என்பது, திரைப்பட விழா என்பது ஐ திங்க் 14 இயர்ஸ் ஆச்சு, 14 வருஷம் வந்தேன், 14 வருடமாக இதை ஒரு அழுத்தி பிடித்து நடத்தி கொண்டிருப்பது பெரிய சக்தி. அதை பாராட்டணும். ஏன்னா நாங்கள்லாம் எங்கள் காலத்தில் சினிமா பார்க்கணுன்னா ஒரு படம் மதர் இந்தியா பார்த்தேன்னா அப்படி தூக்கம் வராது, ரெண்டு நாளைக்கு மறுபடியும் இந்த மதர் இந்தியா பார்க்கவே முடியாது. ஏன்னா அப்போல்லாம் மேக்னடி ஃபில்ம் இங்கே போய் திரும்பி ஒரு 1.5-2 வருஷம் கழித்து எங்கேயா தெரியா ஒரு டூரிங் தியேட்டர் ஓடும். உன்னை படித்து கொள்வதற்கு கூட, இதை நம்மே அதை ஒரு டெவலப் பண்ணுறது கூட வாய்ப்பில்லாத காலங்களில் சினிமா கொஞ்சம் கண்மூடி இருந்ததே ஏதோ ஓடுகின்ற ரயிலில் பறக்கின்ற கிளி போதிரி போயிடும் அந்த படம். மறுபடியும் இதை தேடுவோம். அப்படி தேடி வந்த காலங்கள் போய் சினிமா நேற்று ரிலீஸ் ஆனால் இன்றைக்கி நம்ம கைக்குள்ள. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் அது பண்ணலாம். தொழில்நுட்பத்தை வெளிநாடுகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுவோம். அவர்கள் தொழில்நுட்பத்தோடு அவர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலக அளவுக்கு கொண்டு செல்கிறார்கள். என் நண்பர்களே, உதவி இயக்குநர்களே, இயக்குநர்களே, நீங்கள் வருங்காலத்தில் இந்த தொழில்நுட்பத்தை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுக்கு காட்டுங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இரானியன் படம் மாத்தம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, எவ்வளவு ரியாலிஸ்டிக்காக பண்ணுறாங்க சார்னு சொல்கிறீங்கல்ல. ஜாப்பனீஸ் ஃபிலிமில் ஆக்ஷன் ஃபிலிம்ங்கிறது வேறு, அது இல்லாமல் இன்றைக்கு போட்டிக்கு வந்துருக்கின்ற அத்தனை படங்களும் அத்தனை பெரிய புத்தகங்கள் தான். அதை படிக்கும்போது தயவுசெய்து என் நண்பர்களே, சகோதர இயக்குநர்களே, ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், உலகளாவிய திரைப்பட விழாவிற்கு வந்து அமர்ந்து பார்த்து படிப்பது மட்டுமல்ல, இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம பெப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலர்ஃபுல்லான சினிமா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் நிறைய விஷயங்களோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பட் பிஃபோர் தட், உங்களுக்கு பெப்பர்ஸ் டிவியில ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும், அதுக்கு நீங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இன் facebook.com/peppersTV. Until then, this is கனிமொழி signing off.